என் மீது பொறாமைப்படுபவர்களிடம் எப்படி பழகுவது? என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என் மீது பொறாமைப்படுறாங்க, என்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல, நான் எல்லாமே சரியா செய்தாலும் கூட என் கூட தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட்ல வராங்க, தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க, தேவையில்லாமல் என் கால்களை பிடிச்சி இழுக்கிறாங்க. இது வீட்லையும் இருக்கலாம் அலுவலகத்திலையும் இருக்கலாம். அப்போ நான் முதலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? முதலில் என்னுடைய வார்த்தைகள் மீதும் என்னுடைய செயல்கள் மீதும் நம்ம கட்டுப்பாடு கொண்டு வரணும். என் மனசுல கோபம் வருது, என் மனதில் வந்து அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசினாதான் தேவையில்ல, அவங்க இப்படி பண்றாங்களே, அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நான் கேட்கணும் அப்படின்ற அந்த வேகம், இதை நாம ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்தணும். முதலில் நான் செய்ய வேண்டியது என்னுடைய வார்த்தைகள் மீதான கட்டுப்பாடு. இந்த மாதிரி மனநிலையில இந்த மாதிரி மனிதர்களோடு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பேசக்கூடிய சரியான வார்த்தைகள் கூட கண்டிப்பா 100% தப்பாதான் போய் சேரும். அவர்கள் அதை தப்பாதான் எடுத்துப்பாங்க, அதை அவர்கள் கொண்டு போகிற விதமும் இன்னும் தப்பாதான் இருக்கும். இவங்க இப்படி சொன்னாங்க, இன்னும் 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 அங்க நெகட்டிவான இம்ப்ரெஷன்ஸ் தான் ஆயிட்டே இருக்கும். அப்போ முடிந்த அளவுக்கு என்னுடைய வார்த்தைகளை நேர்மறையாக வைக்க பார்க்கலாம். முதல் கவனம், ஈஸி இல்லை ஆனால் பண்ண முடியும். எனக்கு வந்து நிஜமாலுமே நெகட்டிவான மனிதர்களோடு எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நான் நல்ல பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், அவங்களோட உறவை நான் நேர்மறையாக ஆக்கணும்னா முதலில் கொடுக்க வேண்டியது என்னுடைய வார்த்தைகள் மீதான கவனம். எந்த இடத்துல சண்டை போடுறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு போய் உணர்வு பூர்வமாக ஒரு வார்த்தை பேசிடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு அப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் அதோடைய எல்லா அந்த அதுக்கப்புறமா வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் சமாளிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா அவர்கள் உங்களுக்கு அவர்களுடைய விளைவுகள், சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாமே நீங்கள் தான் சமாளிக்க போகிறீங்க. அப்போது ஏன் நாம் ரொம்ப சுலபமாக என்னுடைய வார்த்தைகள் மீதான கட்டுப்பாடு? இரண்டாவது, இந்த ஒரு இயல்பு நாம் பார்க்க முடியும், டக்குன்னு ஹர்ட் ஆகிடுவாங்க. ஒரு வார்த்தை ஒரு செயல் என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை, மெயிலில் என்னை காப்பி வைக்கலை, அவங்க எங் எல்லாட்டையும் சொன்னாங்க எனக்கு சொல்லலை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன புறக்கணிப்புகள் கூட ரொம்ப பெரிய வலி ஏற்படுத்தும். இந்த இயல்பை நாம் மாற்றிக்கலாமா? விளையாடா சொல்லும்போது தொட்டாச்சினிங்க மாதிரி இருக்காதான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்க, ஹர்ட் ப்ரூஃப், யாரும் என்னை ஹர்ட் பண்ண முடியாது, இதுதான் ஒரு சுயராஜ்ய நிலை, செல்ஃப் சாவரனிட்டி. என்னை தவிர யாரும் என்னை காயப்படுத்த முடியாது, இந்த மனநிலை நம்மளால் இருக்க முடியுமா? என் எதிரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் என்னை அடிக்க முடியும், என்னுடைய காலரை பிடிச்சி என்னை க்வெஸ்சன் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அவங்க கிட்ட இல்லாத ஒரு சக்தி என் மனதில் காயத்தை ஏற்படுத்துவது. ஏன்னா வெளியில நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆனால் என் மனதில் அந்த சூழ்நிலையில் எதை யோசிக்கணும் அப்படிங்கிற உரிமை என்கிட்ட தான் இருக்கு. அவர்கள் செய்வதெல்லாம் ஸ்டிமுலஸ், தூண்டுவான்கள். அந்த ஸ்டிமுலஸ்க்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு என்கிட்ட தான் இருக்கு. அப்போ அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க, உடனே எனக்குள் என்னுடைய சக்திசாலியான மனம் எனக்கு உதவி பண்ணணும், இதுதான் ஒரு நல்ல மன மேலாண்மை இல்லையா? அப்போ அந்த சக்திசாலியான மனதால் அந்த சூழ்நிலையில் சரியான எண்ணங்களை உருவாக்குவது, இதுதான் தியானம் கூட. சரியான எண்ணங்களை உருவாக்கணும், ஓகே ஃபைன், அவங்க அப்படி யோசிக்கிறாங்க, அது அவங்களுடைய கேரக்டர். ஸோ யாராலையாவது என்னை வெளிப்புறமாக அடிக்க முடியும், வெளிப்புறமாக எதுவுனா செய்ய முடியும், ஆனால் என் மனதில் அந்த சூழ்நிலை, அந்த மனிதர், அந்த மனிதர் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கான எதிர்வினை எண்ணங்கள் நான் உருவாக்குவது. அப்போ நம்முடைய எண்ணங்களில் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். மூன்றாவது, நல்ல எண்ணங்கள். யார் என் கூட நெகட்டிவா இருக்காங்களோ அவங்களுக்காக நல்ல எண்ணங்கள் உருவாக்க முடியுமா? உருவாக்கி பாருங்க. அப்ப ரொம்ப சீக்கிரமா அவங்க மாறுறாங்க, மாறாம போறாங்க, ஆனா உங்களுக்கு உங்களுடைய மனதின் வலி குறைந்து கொண்டே வரும். யார் உங்க கூட எதிர்மறையாக இருக்காங்களோ அந்த எதிர்மறையான நபர்களுக்காக நல்ல எண்ணங்களை உருவாக்கி பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இதுதான். மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா அவர்களுக்காக நல்ல எண்ணங்கள் உருவாக்க 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 உங்களுக்கும் அவர்களுக்குமான உறவு மேம்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உறவுகளினுடைய அடித்தளம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளோ நீங்க செய்யக்கூடிய செயல்களோ ரொம்ப கம்மி தான்.
ஆனால் உங்கள் வார்த்தை, உங்களுடைய உறவுகளுடைய அடித்தளம் நீங்கள் அவர்களை பற்றி உருவாக்கக்கூடிய எண்ணங்கள். அந்த எண்ணங்களுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா பாசிட்டிவா அவங்களுக்கு நல்லது நினைப்பதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உறவு நல்லா தான் ஆகணும். அட்லீஸ்ட் அவங்க அவங்களை மாற்றிக்கக்கூடிய எபிலிட்டி இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பீப்புளுடைய பிரபாவம் ஏற்படாது. இன்னைக்கு என்ன ஆகுது, என்னை சுற்றி இருக்கவங்க என் டீம் மெம்பர்ஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்காங்க, என் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரெஷர் ஃபேக்டர் ஆகிடுது. அதை நினச்சி நான் என்னுடைய மற்ற மனிதர்களோடான உறவை நான் கெடுத்துட்ருக்கேன். இதான் இங்கே நடந்துட்டு இல்லையா. ஸோ என்னை பாதுகாத்து கொள்வதற்காவது நான் மற்றவர்களுக்காக நல்லதை யோசிக்கணும். நல்லதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா நல்ல உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும், உங்களுடைய மனம் நல்லா இருக்கும், உங்கள் மனதில் நல்ல நறுமணம் ஏற்படும், நல்ல உணர்வுகள் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்போது மனிதர்கள் நெகட்டிவாக இருக்கலாம், நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. உங்கள் மனதை நேர்மறையாக ஆக்கிக்கோங்க. அதுக்கு நெகட்டிவான சூழ்நிலையில் நீங்கள் பாசிட்டிவாக ஆக முடியாது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் மனசை பாசிட்டிவாக ஆக்குறீங்கன்னா சாரி, ஏன்னா சூழ்நிலை ரொம்ப ஹெவியாக இருக்கும், உங்களுக்கு பயிற்சியும் இல்லாமல் இருக்கும். நார்மலான சூழ்நிலையில் மனதை பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக ஆக்கிற பயிற்சி நமக்குள்ளே இருக்கணும். சூழ்நிலை நார்மலாக இருக்கும் பொழுதே நம்மளுக்கு இந்த பழக்கம் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கும் போதே நம்ம கவலைப்பட்டுருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கும் போதே நம்ம வருத்தப்பட்டுருப்போம், மற்றவங்களை பற்றி தவறாக யோசிச்சுட்டு இருப்போம். ராதர் எல்லாமே நல்லா இருக்கும்போது நீங்கள் நல்லா யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பழக்கம் ஏற்பட்டாச்சு அப்படின்னா எதுவுமே நல்லா இல்லாத போது என்னால் சௌகரியமான எண்ணங்களை உருவாக்கும்.